நல்லா இருந்தது படம். கவின் ஆக்டிங், கவின் ஆக்டிங் கேட்க வேண்டாம், அவங்க நேச்சுரலாக எப்படி இருக்காங்களோ அப்படியே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் சாங் அது ரொம்ப நல்லா இருந்தது, ஒரே ஒரு குத்துப்பாட்டு மாதிரி அதுவும் பிரமாதமாக இருந்தது. எமோஷ்னல் எமோஷ்னல் ஃபிலிம் பார்த்தா, ஆனால் என்ன டாடா படம் அது இதுன்னு பார்த்தா வெரி 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 எமோஷ்னல். லாஸ்ட் சீன் கேட்கவே வேணாம், அவங்க வந்து அவங்களுக்கு ஹீரோயின்க்கு ஃபஸ்ட்டு படம்னு சொல்லவே முடியாது. குழந்தை நட்சத்திரம் த பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அந்த பையன் இளன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், நல்லா போகுங்க படம், ரொம்ப நல்லா போகும். சொல்கிற மெசேஜ் குடும்பத்தான் எல்லாருமே பார்க்கலாம், சின்னவங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம், தாத்தா பார்க்கலாம், பாட்டி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம், எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ்க்குங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறாங்க மெசேஜ், பெரியவங்க பேச்சும் கேட்கணும், இப்படி இருக்கிறது இந்த இதில் இதுதான். பட் கவின் மாதிரி இருக்கணும், அந்த ரெண்டு பேர் எப்படி இருக்காங்களே விட்டு கொடுக்காம இருந்தால் நல்லது, ரொம்ப நல்லது. பெஸ்ட் எண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, எண்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் எக்ஸலண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது, கவின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. யூத் கேரக்டர் ஆட்டம், அப்பா ரோல் ஆட்டம், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இளன் மாஸ்டர் இளன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். அவன் என்னோடய தம்பி பையன், அவன் அவனுக்காக தான் நாங்கள் இந்த படத்துக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் மூவி அவனுக்கு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கான். ஓவரால் படம் ரேட்டிங் 5 ஸ்டார், சூப்பர் அமேசிங். ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இருந்தது, எமோஷ்னல். லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து லிட்ரலி பார்க்கறச்ச அழுதுட்டோம் நாங்கள். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, கவின் ஆக்டிங் அல்டிமேட்டுங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஹிட்டு தான், கண்டிப்பாக சூப்பர் ஹிட் இந்த படம், நோ டவுட். ஆமாம், நெக்ஸ்ட் லெவல். ஆமாம், இது வெயிட்டிங், இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நவ் இட்ஸ் அவுட். ஸோ ஆல் தி பெஸ்ட் டாடா டீம். மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி எங்களோட தான், அதனால எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி எல்லாமே வந்து எங்களோட இது தான் இருந்துச்சு, அதனால ஓகே. கவினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப 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 பெட்டர். கண்டிப்பாக ஃபேமிலியாக இருக்கலாம். படம் ரொம்ப நல்லாயிருக்குண்ணே. அதாவது கேரளா மூவிஸில் தான் நம்ம அந்த ஃபீல் குட் கண்டென்ட்லாம் பார்ப்போம், தமிழ் மூவிஸில் பொதுவாக அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததில்லை. நம்ம கமர்ஷியலாக அந்த ஸ்டார்ஸோட மூவிஸ்லாம் ரசிப்போமே ஒழிய அந்த ஃபீல் குட்னஸ் கிடைக்காது. இந்த மூவியில் அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரு ஸ்மைலோடையே ட்ராவல் பண்ணுவோம், எங்கேயுமே போரும் அடிக்காது, லேகும் ஆகாது, ஸ்வீட்டாக இருக்கும் மூவி. ரொம்பவே டாப் நாச்சாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கவினை வந்து லிஃப்ட்லேயும் சரி, சரவணன் மீனாட்சி வேட்டையனாக தான் பார்த்துருப்போம், இதில் வந்து ஒரு மாதிரி செட்டில்டாக சைலண்ட்டாக இருப்பாப்ல, நல்லா பண்ணியிருக்காப்ல. அப்படிலாம் இருக்காது, பக்காவாக இருக்கும், நீட்டாக க்யூட்டாக இருக்கும் படம். அதாவது நீங்கள் லவ்னா ஒரு பொண்ணு மேலே தான் இருக்கணுன்ற மாதிரி படத்தில் இருக்காது. இதில் போஸ்டில் பார்க்குற மாதிரியே அவங்க பையனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பாண்டிங், ஒரு ஃபாதரோட லவ் எப்படி இருக்குன்றத காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அண்டு வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூட கூப்பிட்டு வரலாம். நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அண்ணனுக்கு. படத்தை பார்த்துட்டு மெசேஜ் என்னன்னு பார்த்துக்கோங்க. பட் இட்ஸ் வெரி நைஸ், வெரி 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 நைஸ்.